நானே பல்லு பூரா அடுத்துன்னு பல்லு தேய்க்க முடியல, சும்மா தான் தேய்ப்பேன் கோல்கேட்டை வச்சு. நம்ம வாயே நாறுது, அது யாரும் வாயை கொண்டு என் வாயில் கொண்டு வச்சு மனுஷ ஜாதின்னு நினச்சிட்டு நம்மளை, அதுவும் மனுஷ ஜாதின்னு நினச்சிட்டு நாயை குளிப்பாட்டி நான் அது அஞ்சு நாய் அப்படி இல்லைன்னா அஞ்சு நாய் வளர்த்த எல்லாம் செத்துட்டு இந்த சிமெண்ட் தின்னு வச்சு இதே போல் ஒரு நாய் என் தங்கச்சி மாவை கல்யாணத்துக்கு போனால் நான் அடித்து கொண்டுட்டான்னு வச்சாலே நான் அழுதம்னா காலை வச்சு கண்ணீரை தொடக்கும், நாக்கை வச்சு கண்ணீரை தொடக்கும், ரெண்டு பேக்கில் ரெண்டு பேக்கில் விட்டுருக்கேன் கட்டத்துக்கு நாய் இது ஓவர் தண்ணி இல்லல்ல அதை தூக்கிடலாம். தண்ணியா ஊத்தணும் ஊத்தினாரு எண்ணெயில் கொஞ்சம் இருக்கல ஊற்றுங்க, நீங்களே ஊற்றுங்க. காலையில ரொம்ப ஊற்றிட்டு இருந்தேன் தண்ணி, அது வரிசையாக ஊற்றுங்க. கீழே விரிக்கணும்ல தண்ணி ஊற்றிட்டு உறைஞ்ச உடனே இது எடுக்கவே கஷ்டமா இருக்கு. என்ன கொத்தனாரு இது இது இல்லை உறைஞ்ச உடனே அது போண்டதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. இந்த சிமெண்டு கொஞ்சம் உறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. இதே காலி பண்ண இதில் போடணேன் ஏனே இதே அதில் போடுங்க உறையு உறையுது ஐயா பாவம் அவருக்கு தான் இது தோண்டி பாரு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாரு. இங்கே பாரு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் தண்ணியோடு இருக்கையில ஒன்றும் தெரில. அங்கே பாரு வரதான்னு பாரு கரமண்டு பற்றியா உறைஞ்ச உடனே நல்ல மண்ணு இல்லை மண்ணு 4000 இது குத்திராம மடக்கனா வேணாம் வேலை பார்க்காதுக்கு இருக்கு. கரண்டி கரையில் குத்திருக்கேன். 6 கொண்டாடுறேன்னு சொன்னான் வரல. உன் வீட்டில் 6 இருக்கானே கொஞ்சம் உங்கள் வீட்டில் 6 இருக்கா? ஆ கொண்டாடி சொல்லு. இந்த கம்பு பயமாக இருக்கு, அது வயிற்றுல வயிற்றுல குத்திட்டுனா ஒன்றும் செய்ய முடியும். வேற பனை மரத்து கம்பு வயிற்ற குத்திட்டேன்னு வச்சுக்கோ, குடலுக்குள்ளே போயிட்டுனா சங்கடம் காப்பாற்ற முடியும். குடல் வெளியே வந்து நாளைக்கு கொண்டாடி சொல்லுங்க ஒத்தனாரு. ஆ இந்த அருவாலை வச்சாத வெட்டணும். ஏன்னா உனக்கு முருங்கைக்கீரை வேணுமா? இன்றைக்கி ஒரு மரத்தை வெட்டிடுவோமா கொத்தனாரு? இன்றைக்கு வேணும் கொண்டு போவோம்ல இந்த அண்ணே முருங்கைக்கீரை. ஆமாம் ஆமாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா. எனக்கு இந்த கிளவி கொண்டு வச்சா எனக்கு அது சாப்பிடவே மூஞ்சியில் பிடிக்கல. என்ன நான் ஒரு நாள் கறி வச்சேன், அது உப்பு உரப்பு ரொம்ப ஒரு நாள் கறி வச்சேன்னா உப்பு உரப்பு ரொம்ப போட்டுட்டேன். திங்க மனசு வர முடியும். வீட்டில் இருந்தால் திங்க மனசு வராதோ கொத்தனாரு? வீட்டில் இருந்தால் திங்க மனசு வராதோ? நிறைய இருந்தால் திங்க மனசு வராதோனே? அது ஏன் அப்படின்னு இதை முருங்கைக்கீரை டேஸ்டாக இருக்குன்னு நாங்கள் திங்க மனசு இல்லையா? ஏன் அப்படி அந்த சிமெண்ட் சிமெண்ட்டை அப்படி பூசியிருக்கான் கோடு போடாமல் கோடு கூட பூசினோன்னா சூப்பராக இருக்கலாம். நேரத்தையும் என் கண்ணு பட்டுரும். ஏதாவது சூடம் பொருத்தணும்னா ஒரு சூடாக இருக்குது. என்ன சாப்பிட்டு ஒரு சூடம் பொருத்தணும் என்ன? இன்றைக்கி பழைய ஜவுறு கொஞ்சம் பண்டம் வாங்கிட்டு வந்தேன். மிச்சம் இருக்குல்ல ஏதாவது திங்கணும் போல் இருக்கும். சோறு திங்க முடியல, சோறு திங்க முடியல இருக்க உடம்புண்டாரே. அவர் கொத்தனார் நல்ல செங்கலை வச்சு பூசிட்டே இல்லை ஓட்டையை அடைச்சிட்டே இல்லை அப்போ கிழக்கையும் அடைச்சிடணும் இன்றைக்கி. ஆமாம் இது நான் பூச்சி கீச்சு வராது. அது எவனா சரி என்னத்தையா போட்டு விட்டாலும் விட்டுருவான் சாப்பிட்டுங்க. இன்னைக்கு கொஞ்சம் சூடத்தை போ. என்னது இது யாரும் கொண்டாந்து அழியாங்க உங்கள் இதில் போட்டா? சரி யூடியூப்புக்கு யூடியூப்புக்கு வச்சுருக்கேனே. அது உள்ளே எடுத்து போட வெளியே போடு. அதே திட்டு ஆமாம் அது பார்க்கல. சரி அது உள்ளே சரி அது உள்ளே போடுங்க கொத்தனாரு. இந்த கரண்டிட்டு அள்ளி போட கொடுங்க நான் பிடிக்க. ஏன் பொழப்பு அப்படி இருக்கு உங்களுக்கு நாறுதோ? அது யூடியூப்புக்கே உமக்கு அதில் ஒன்று ஒன்றுலேயும் இருக்குல்ல பாயிண்டு. இப்போ அந்த விக்ஸ் பாட்டில் காலி ஆகிட்டா தெருங்க இந்த விக்ஸ் பாட்டில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சொல்லிவிட்டு உங்களை ஏமாத்தட்டா அது காலியாகிட்டனால யூஸ் பண்ண முடியாதுமே. புரிஞ்சுட்டா? அது ஒன்று ஒன்றே ஒரு பாயிண்ட் இருக்கலாம். சொல்லுதா புரியுதா? பொருண்ணே இது வெளியே கொண்டு போட்டுரு. ஆ மிக்ஸ் பாட்டு காலியாகிட்டு
அன்னைக்கு வேறு மம்பட்டியை வச்சு வெட்டையில் லேசாக நெத்தியில் பட்டுட்டு ரத்தம் வந்துட்டு ரத்தம் வந்துட்டுங்க தலையில் பட்டு ரத்தம் வந்துட்டு போதும் நாலு காக்கு தலையில் பட்டு ரத்தம் வந்துட்டு பிறகு விக்ஸை போட்டு தேய்ச்சிட்டு பிறகு இந்த சல்ஃபனாமைடு போட்டு சல்ஃபனாமைடு போட்டு பொடி இந்த சல்ஃபனாமைடு போட்டு இந்த ஜான்சன் பட்டி போட்டுச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு கடை இருக்கலானே வரையிலே ஏதாவது மிச்சர் விச்சர் வாங்கிட்டு வாங்கலாம் சாப்பிட பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தாப்புல மிச்சர் என்னன்னாலும் வீட்டிலே செய்தாங்க சூப்பராக இருக்கும். நாங்கள் போனால் வாங்காமல் இருக்க மாட்டேன் 100 மிச்சரை. ஆ உங்கள் பைசால வாங்கணும் அப்போ போ, நான் தான் போனால் தான் வாங்கிட்டு வருவேனே. ரெண்டு நாளைக்கு வருது ஓ இருக்கோ எது 10 ரூபாய்க்குள்ள இருக்க பேர என்ன ஒவ்வொரு நாளைக்கு அதை வச்சு சாப்பிட வேண்டியதுதானே. ஆனால் வத்தல் இருக்கு கூழு வத்தல் அதெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த வடக்கு சைடு இருக்குல்ல பஸ் ஸ்டாண்டு இறங்கணும்னா வடக்கு சைடு ஒரு கடையில் எல்லா குழு வத்தல் இருக்கு சூப்பராக இருக்கும். அந்த அண்ணன் மட்டும்தான் கம்ப்யூட்டரில் போட்டு கொடுப்பான். இந்த சாக்கு போதுமில்ல 3 சாக்கு. கொட்டுதா சிமெண்டு வீட்டுக்குள்ள ஒட்டுதா தூத்தா மூக்கு பூரா அடக்கி அங்கே அழுதது பூரா கொட்டி தூக்க முடியல. இந்த கொண்டியை வேற ஒரு நாள் வைக்கணும் அங்கே இந்த வாசலில் உள்ள கொண்டி. மத்தியானம் சின்ன சின்ன வேலை அவருக்கும் கை வலிக்கும்லானே ஒய்யாமல் இதை பூசினேன். ஆ பிற வலிக்காமையே பூசாரு இப்படி கை வலிக்க தானே செய்யும். அதான் சொல்லலானே அதுக்கு தான் மத்தியானம் சின்ன சின்ன வேலைங்க. இதே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தலை வலிக்கும்ல ஒரு வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும். இப்போ சும்மா தட்டிக்கிட்டே இருக்கியா சின்ன வேலைன்னு வச்சுக்கேன் ஒரு கொண்டி போடுற வேலை அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ 2 நாளும் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை நடக்கும். 2 நாளாக கொஞ்சம் ஸ்பீடாக வேலை நடக்கும். இங்கே இரு இந்த கல்லில் கொண்டு கட்டியிருக்கானு பாரு கொத்தனார் என்ன கொத்தனார் அவன் ஏன்ட்ட சொல்லலாம்லாம். அங்கே இந்த இஞ்சி கல்ல பாரு அண்ணன் பாரு ஆலா பிளாக்கு ஒன்று பெருசு ஒன்று சின்னது. இன்னும் இந்த ஓட்டையை அடைக்கணும் நின்று பூச்சி கீச்சி கூறாங்க தான் பேர் கூட இன்னும் கீழே ஓட்டை இருக்கிற அது கொஞ்சம் அடைச்சி விட இந்த சிமெண்டை கொஞ்சம் போட்டு விடாது. ஆ ஏன்னா பூச்சி கீச்சி அதில் உள்ளே போய் பந்துடக்கூடாது. இந்த இதுலேயும் பாரு இந்த இதுலேயும் பாரு நல்லா தேய்ச்சிட்டாங்க நாளைக்கு இது இது உடஞ்சிருந்துல்ல அங்கே இருக்கே 2 டைல்ஸ் வச்சுக்கிட்டு போயிட்டேன். அந்த வேணா டைல்ஸ் வச்சுக்கிட்டு போய் விற்றுட்டேன் அங்கே இருக்கு. என்ன அதுக்கு வேலை வேற எதையாவது தான் ஒட்டி வைக்கணும். பெரிய டைல்ஸ் ஒட்ட முடியாது சின்ன கட்டியாக வேணுமா கொத்தனார் இன்னும் இந்த கொஞ்சம் கட்டியானா நிற்குமா எப்படி அப்படியா இது உலத்தானே செய்து கீழே இறங்குது. சரி பூசணும்னா பார்க்க அழகாக இருக்கலாம். நத்தளம் குத்தனமாக கட்டியிருந்தாலும் ஏன்னா நத்தளம் குத்தனமாக பூசினது பார்க்க ஒரு மாதிரி இருந்தா சியா வெளியே அப்படி விட வெளியே கல்லுலாம் எத்தனை பாம்பு வந்து கொந்தருக்கோன்னு தெரியாது. அந்த வெளியே கல் இந்த கோயில் கல் இந்த கோயில் கல் இது மேலே வரைக்கும் கரையா இதை சரி இதை பாரு இதெல்லாம் கெட்ட தெரியாதவன் கெட்டி நல்லாவே கெட்டல பூசினா தான் ஒரு பேர் என்னதுன்னு அது அப்படி சொன்னா அவன் ஒரு கசிக்காவாத மண்ணா அள்ளி போட்டுருவாங்கன்னு தெரியாது. இதுதான் கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அவர் பூசறதுக்கு ஈஸியா இருக்கு.
கல் மண்ணாக கொண்டாந்து போட்டுருவான் பிறகு பார்த்துக்கோங்க. அதையும் இதே 3800 ரூபாலாம், அது குறைஞ்சது 3300 400 அதிலெல்லாம் என்ன பேர் இது கட்டி வெட்டி பேர் பூரா வெடிச்சிருந்து மறுபடியும் அதை வச்சு சிமெண்டை வச்சு பூசிடு, சிமெண்டு பாலை வச்சு சிமெண்டு பொடி போட்டு சிமெண்டு பாலை வச்சு தேய்ச்சி விட்டுட்டார். இந்த மண்ணு தான் லாய்க்கு லேசாக சொல்லிட்டேன்னு வச்சுக்கா, அதெல்லாம் நல்ல மண்ணாக கொண்டாட மாட்டான், பூரா கல்லுமா கல்லாக இருக்கவுன்னு தள்ளிடுவான் பிறகு. இதே இருக்கட்டும், கொஞ்சம் லேட்டாக இல்லைனாலும் இதுதான் நல்ல ஸ்ட்ராங், ஜம்முன்னு ஒட்டிக்கோங்க. இந்த ஓட்டை இட்டு அடித்தோடனே சூப்பராக ஆகிட்டுல. இப்போ இப்போ தான் புது வீடு கணக்காக இருக்குது கொத்தனாரே, இப்போ தான் புது வீடு கணக்காக இருக்குது, பழைய வீடு கணக்காக இருந்து சுண்ணாம்பு சொன்னாப்பில் சுண்ணாம்பு அடித்து விட்டுற வேண்டிதான். சுண்ணாம்பு அடிக்கணும்னா பைசா வேணும்ல, ஒரு கிலோ எவ்வளோ கொத்தனார் அவ்வளோ வேணும். யா ஐயா என்ன அதை பெற பார்ப்போம் மோலை மோலை பூசி பூசி முடிச்சுக்கிடுங்க. இது வேறு சில டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டியதான், அதெல்லாம் டெய்லி டெய்லி தண்ணி ஊற்றிடுவேன். பெரிய கப்பிட்டு ஊற்ற முடியாது, சின்ன கப்பிட்டு இன்னொரு இதை விட குட்டி மட்டக்கம்பு இருந்தே, இதுவும் தேவைப்படும்ல. ஒரு கம்பு தான் அவருக்குள்ளது, இதெல்லாம் எங்கள் அம்மா கொண்டாந்தது, கொண்டாந்து போட முன்னால நேரம் அதை வச்சு இதை கட்டியிருக்கோம் பார்த்தியா, இங்கே கட்டியிருந்தா பார்த்தியா கட்டையை வச்சு வந்தேன். நீ கட்டினே அதுக்கு வந்தேன். அப்படியா, ஒரு ஆள் வந்து கட்டினாலாம் ஞாபகம் இருக்கும், ஒம்பது பேர் கட்டினேன் ஞாபகம் இருக்கும். ஏ கொத்தனார் சீக்குச்சி இங்கே மேலே எடுத்து போடுங்க, ஏ கண்ணா இந்த சீக்குச்சி விடுனேன் யூடியூப் யூடியூப்புக்கு ஆகும் வீடு போகிறேன். ஆமாண்ணே அதை வச்சு டெக்கரேஷன் பண்ணு டிசைன் பண்ணு, அவனை காட்டுத்தேன். அதுக்கப்புறம் பார் இந்த குச்சி இருக்கு கொண்டா, அவர் குடிச்சி போட்டது ஒரு அதை நான் இப்போ நேற்று பிறக்க சொல்லிட்டோம்ல, இன்னொரு இங்கே போட்டதா அப்படி இதுக்குள்ள 5 பிடி குடிச்சிட்டார் இனிமத்து. அப்படியா, அப்போ இதை பிறக்கினாதான் தெரியும் எத்தனை நாளைக்கு எத்தனை பிறக்கிட்டேன்னா தெரிஞ்சிடும் அவர் குறையுதாரா கூடுதாரா. அதான் யாருக்கும் அடக்க மாட்டேக்காரே, அவர் கடவுளே வந்து சொன்னாலும் வேஸ்ட், மற்றவங்களாம் எனக்கு பயப்படுவான். இவர் நேரு 50 ரூபா குறைக்கனாலும் கேட்க மாட்டேக்காரு, போனால் போதுங்காரு 50 ரூபா, மற்ற என்னாலும் பைசா குறைப்பேன்னு சொன்னாலே பயப்படுவான். ஆ பை காரியக்காரனா போய் சேர் வேறப்போ குடிச்சிட்டு எனக்கு என்னச்சே எல்லாம் வீட்டு பாடு. இப்போ 2 நாளும் அந்த அண்ணே வரல, அவனு கஷ்டம் தானே சொல், ஒரே பொண்ணு தான் இருக்கோனே என்ன மகன் இறந்துட்டோ இந்த ஆளுமா. ஏமா இறந்துட்டுன்னு சொல்லி இறந்துட்டானா, ஒரே ஒரு தம்பி இருந்தா இறந்து. ஆமா அதான இந்த அண்ணன் பாக்கான மாப்பிள்ளைக்கும் வச்சுனண்ணா. எப்ப நேத்து வந்தாம்ல ஒரு அண்ணன் அவ பொண்டாடிக்கு தம்பி. ஆமா அப்படி கிடையாது, நேத்து வந்தாமல ஒரு அண்ணன் ஒரு பையன். ஆமா அவ மாவா தானே இருக்கா, அப்புறம் இவன் இந்த மரம் மரம தானே பாக்கணுமா. அவன் செத்தானே அப்ப இந்த சொத்து எல்லாம் இவ்வளவு ஏதாச்சும்.